அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் கேஜி ஸ்போர்ட்ஸ் டே, கேஜியிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட கொஞ்சம் இன்றைக்கி டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, முடிகிறதுக்கே கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பக்கத்தில் இருக்க டீச்சர்ஸ், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எழிராக வாங்க அப்படின்னு சொன்னதுனால, நம்ம தான் ஸ்கூல் பின்னாடி எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்கோமா, நம்ம போகலைன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் சீக்கிரமாக போயிட்டு ஒரு 7:30 போயிட்டேன். ஸோ இன்றைக்கி ஸ்கூலில் ஃபங்க்ஷன்னால நான் நினச்சேன் நம்ம ஃப்ரீ பீரியட் எல்லாமே வந்து நம்ம கிரவுண்டுக்கு போய் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணலான்னு. ஆனால் கேஜி டீச்சர்ஸ் எல்லாம் போகிறனால சப்ஸ்டியூஷன் இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு, அதனால் போக முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஹேர், எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி வலிச்சு கட்டிட்டு ஒரு கொண்டை போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னால நான் வந்து இப்படி நல்லா ஸ்டைல் அப்படி போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல பூ கொடுத்தாங்க. நமக்கு பூனா பிடிக்கும், இங்கே பூ வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை, செடி வைக்கிறதுக்கு அதனால் வைக்கிறதில்ல. இந்த பூவை வந்து எங்கள் ஊரில் பிச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து இதை ஜாதி மல்லி அப்படி சொல்கிறாங்க, முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க இல்லை ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டெட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெட்டு ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது. இந்த ஸ்டெட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பெருசாக அழகாக இருக்குமா, நம்ம ஃபேஸுக்கு இது கொஞ்சம் நல்லா செட் ஆகும், அப்படி இருக்குதா, சம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரெட்டு போட்டால் நம்ம ஒரு அட்டென்ஷன், அங்கே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரெட்டுக்காக எல்லோரும் நம்மளை வந்து இன்றைக்கி பார்ப்பாங்க, அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கேன் அப்படின் சொல்லி வந்து பார்த்தாங்க. அப்புறம் இந்த போன வருஷம் இங்கே ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஒரு மலையாளி டீச்சர். அவங்க வந்து நான் இதை ஃபஸ்ட்டு டே போட்டு போகும்போது எந்தா ஷர்மி முந்திரி கொலையானோ அப்படி கேட்டாங்களா, அவங்க இந்த கம்மலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும், முந்திரி கொலை அப்படி சொல்லி சொல்லியே இந்த ஸ்ட்ரெட்டை பார்த்தோன்னா அந்த மேம் பே ஞாபகம் தான் எனக்கு வரும். போட்டிருக்கேன், வெயிட் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன கம்மல்னு நினச்சி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதான். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகிடுச்சு. அப்புறம் இதுக்கு ஹேர் ஸ்டைல் சும்மா குதிரை வர மாதிரி போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சும்மா இங்கே ஒரு கிளிப்பு, இவ்வளோ தான், இங்கே ஒரு கிளிப்பு, அப்புறம் இங்கே ஒரு கிளிப்பு. நமக்கு ஃப்ரீ ஹேர் எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஹேர்லாம் போடக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி குட்டியாக அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பு மட்டும் வச்சுட்டேன். கடிக்கும், ஐயோ வேர்த்து ரொம்ப ஒழுகும், ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியாவது இந்த ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் இன்றைக்கி தம் கட்டி உட்காந்துருந்தேன், இல்லைன்னா நல்லா ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. இந்த ஹேரை வந்து நீங்கள் இந்த மாதிரி வகுடு எடுத்து இப்படி போட்டு நல்லா அப்படியே ஒரு சிலுப்பு சிலுப்பி விட்டிங்கன்னா நம்மளுடைய கூந்தல் தயார். ஸோ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஃபேஸ் கட்டி நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதுக்கெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் செட்டே ஆகாது, சும்மா ஒரு ஷோக்கு இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளோதான், ஒரு 2-3 நிமிஷம் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணெய் வடிஞ்சு இப்படி ஒட்டி போய் இதுக்கு சேர்த்தே கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் ஆகிடும். அவ்வளவு இங்கே நம்ம மண்டைக்குள்ளே ஸ்வெட்டிங்கெல்லாம் ஆகுதா, தண்ணி அப்படி வழிஞ்சு கழுத்து வழியாக அப்படி ஓடும் பார்த்தீங்கன்னா. இப்போவே பார்த்தீங்கன்னா கழுத்து எல்லாமே ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி செயினோ இதோ ஆர்னமெண்ட்ஸோ போடவே மாட்டேன், ஜுவல்லரிஸ் போடவே மாட்டேன். ஏன்னா இந்த கோட் வேறு வெயிட், இந்த கோட் 2 பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பேக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன், ஐடி கார்டு ஒன்று, ஐடி கார்டா, அப்புறம் ஒரு ரெட் பென்னு, பென்சில், அப்புறம் ஒரு ப்ளூ பென், இது அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணுறக்கு ஒரு ப்ளூ பென், ஒரு இங்க் பென், அப்புறம் ஒரு மார்க்கர், இன்னொரு ப்ளூ பென், ஒன்று மிஸ் ஆச்சுன்னா இன்னொன்று எடுத்துக்கலாம்ல அதுக்காக. அப்புறம் முக்கியமான ஒன்று, பலரும் இதற்கு வந்து அடிமைகளாக இருப்பாங்க, உங்களுக்கு இது ஒரு ஹேபிட் இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட கோடாரி தைலம், அப்புறம் நாசல் ட்ராப், எதுக்கு அப்படின்னா ஏசி போடுவாங்களா, அப்போது சம்டைம்ஸ் வந்து நல்லா நோஸ் பிளாக் ஆகி தலைவலி வந்து த்ரோட் பெயின் வந்து அடுத்த பீரியடுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓடிடலாமல் அந்தளவுக்கு மண்டையெல்லாம் அப்படியே வலிச்சு பிச்சு தள்ளும். அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை தூக்கம் இல்லாமலாம் என்னென்னு தெரியல. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா அப்படி சேரில் மல்லாக்கப்படுத்து மூக்கில் 2 சொட்டு ஊற்றினா கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் அது தேவை வந்ததில்லை. ஆனாலும் ஒரு பயத்தில் நான் வச்சுருக்கேன் கோடாரி தைலம். விக்ஸு இருந்துச்சு, அமர்த்தாஞ்சினோ விக்ஸோ இருந்துச்சு, அது யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு இதுக்கு அடிமைகள் அப்படியே எடுத்து ஸ்மெல் பண்ணாலும் அப்படி உற்சாகம் வரும் பாருங்க, அடடா அப்படி எப்போ எடுத்தாலும் அப்படி ஒரு இது அப்படி தச்சுக்கு. இந்த மாதிரி கோடாரி தைலம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். விக்ஸு அமர்த்தாஞ்சி இதெல்லாம் தைலம் தடவர பழக்கம் இருந்தால் மறக்காம சொல்லுங்கள். இங்கே இந்த 2 வருஷமாக தான் இது ரொம்ப ஹாபிட். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அடிக்கடி டிஃப்ரெண்ட்டாக மணக்கும், ஜந்துபாம் ஒரு மாதிரி மணக்கும், விக்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் இதில் இருக்கும், டைகர் பாம் அல்டிமேட்டாக இருக்கும், நெத்தியில் பட்டை பட்டையாக மஞ்சள் மஞ்சளாக தேய்ச்சிருப்பாங்க அது. அப்புறம் இந்த கோடாரி தைலம், அப்புறம் இப்போ வந்து ஹிமாமியில் இம்மா
ஹிமாலயா ஹிமாலயா பிராண்டு ஹிமாலயா பிராண்டில் ஒன்று வந்திருக்கு. அதுவும் சூப்பர் நைஸ் ஸ்ப்ரே வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி நம்மளும் நானும் என்ன பண்ணுவேன், இங்கே தேய்ப்பேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, இங்கே தேய்ப்பேன், கன்னத்தில் தேய்ப்பேன், இங்கே தேய்ப்பேன், ஒரு க்ரீம்னு நினச்சிட்டு அதோடய வாழ்ந்துருவேன். அந்த ஸ்மெல்லு குறைய குறைய அப்ளை பண்ணிட்டே இருப்பாது. என்ன ஹேபிட்டோ தெரில. நீங்களும் இந்த ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தைலம் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இத்தனை ஐட்டமும் ஓம் காட் விழுந்துருச்சு. இத்தனை ஐட்டமும் எப்போவுமே பாக்கெட்டில் இருக்கும். அப்போ வெயிட்டாக இருக்கும். இந்த பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டில் மோஸ்ட்லி ஒன்று இருக்காது, ஒரு கர்ச்சீஃப் மட்டும் ஏதாவது வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஸ்வெட்டிங்கை துடைக்கிறதுக்காக இப்படி கர்ச்சீஃப் மட்டும் வச்சுருப்பேன். நல்லா வேர்க்கும், நல்லா வேர்க்கும். ஸோ இவ்வளோ தான். ஓகே. ஸோ என்னோடய பாக்கெட்டில் அப்போ இந்த இந்த வெயிட்டெல்லாம் இருக்கும்போது அதுவும் வேலை மொபைலும் போடுமா, கழுத்து இப்படி இழுக்கும், இழுத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப வெயிட் வேறு அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே கூட இருக்கும். இந்த கோட்டை துவைக்க போட்டாலும் தனியார் இடத்துல எடுத்து வச்சுட்டு இது பண்ணுவேன். இது வந்து ஸ்கூல்லே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க தைலத்தை தேய்ச்சிட்டு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு ஈவெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. நான் ஷார்ட்ஸில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அப்புறம் மார்னிங் நம்ம நல்ல ஒரு திருக்கோலத்தில் போனோமா, ஈவினிங் இந்த கோலத்தில் வந்திருக்கிறோம். மார்னிங் நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, நல்ல அப்படியே மேக்கப்போடு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஷார்ட்ஸில் நான் உங்களுக்காக நான் போடுறேன். முடிஞ்சினா இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் கலைஞ்சி லிப்ஸ்டிக் போய் இந்த இதெல்லாமே போய் எல்லாமே போயிடுச்சு. இந்த கையில் கண்ணில் வந்து இந்த மை போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும், கண்ணு கொஞ்சம் எடுப்பாக தெரியும்ட்டு போடுவேன், பட் அதுவுமே போயிடுச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் மேக்கப் ஒரு நாள் பூத்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த கம்மல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு தலைக்கு ஒரு நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கணும். இந்த ஸ்வெட்டிங் எல்லாம் போயிடுச்சுனாலே பாதி டென்ஷன் கம்மியாகும். அப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ அப்படி போக ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி தாங்க ஏதோ ஒரு இதில் போகும். அவ்வளோதான். இன்றைக்கி போயிடுச்சு, நல்லபடியாக போயிடுச்சு. குழந்தைங்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நாளைக்கு நாளானிக்கெலாம் லீவு தான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இன்னொன்று, இந்த இப்போ இந்த கேஜி ஸ்போர்ட்ஸே வைக்கிற ரீசன், இப்போ விஜயதசமி வருது, அப்போ அட்மிஷனுக்காக நிறைய பேர் ஸ்கூலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த ஒரு சான்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது எவ்வளவோ அதோட ஸ்கூலோட அந்த ஒரு இது தெரியும் இல்லையா, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு அட்மிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அதனால் இந்த டைம் வைக்கும்போது நிறைய பேரண்ட்டு கண்டிப்பாக என்குயரி வந்திருக்கும், கண்டிப்பாக அட்மிஷன் வரும். ஸோ அதனால் இந்த டைம் கொஞ்சம் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக முடிஞ்சுது. இனி அடுத்து வந்து நாங்கள் ரெடியாக வேண்டியது ஆனுவல் டேக்கு தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்ச நாளாக என்னோடய வீடியோஸ் ரொம்ப டல்லாக ரொம்ப இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.